மகன் தூயாவியானவர் பேராலே ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்று இறை வார்த்தை நாம் எவ்வாறு ஆண்டவரின் அழைப்பை, அவருடைய குரலை நம்முடைய ஜப வாழ்க்கையில் கேட்க வேண்டும் என்று நமக்கு கூறுகின்றது. இன்று முதலாவது வாசகத்திலே இளைஞனான சமுவேலை ஆண்டவர் அழைக்கின்றார், தன்னுடைய பணிக்கு அழைக்கின்றார். மும்முறை ஆண்டவர் சமுவேலை அழைக்கும் பொழுது சமுவேல் ஏலி தன்னை அழைக்கின்றான் என்று கூறி ஏலியிடம் வருகின்றார். 98 ஆண்டாகியிருந்த ஏலி சமுவேலை ஆண்டவர் தான் அழைக்கின்றார் என்று அறிந்து, இன்னொரு முறை அவர் உன்னை அழைத்தால் பேசும் ஆண்டவரை, உம்முடைய அடியன் கேட்கின்றேன் என்று சொல் என்று கூறுகின்றார். மூன்றாவது முறை ஆண்டவர் சமுவேல் சமுவேல் என்று அழைத்த பொழுது சமுவேல் பேசும் ஆண்டவரே, உம் அடியன் நான் கேட்கின்றேன் என்று சொன்ன பிறகு ஆண்டவர் தன்னுடைய திட்டங்களை சமுவேலுக்கு வெளிப்படுத்துகின்றார். எவ்வாறு ஏலியும் அவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவருடைய நெறிகளை விட்டுவிட்டு, எவ்வாறு ஏலி தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்யும்போது அவரை தண்டிக்காமல் விட்டுவிடுகின்றான், இதற்காக நான் இஸ்ரேல் நாட்டை தண்டிக்கின்றேன் என்று வார்த்தைகளை சமுவேலிடம் கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு குருவானவர், பெற்றோர், பெரியவர்கள் நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும்போது அவருக்கு உண்மையான நெறிகளை கற்றுக் கொடுப்பது ஒவ்வொருடைய கடமையாக இருக்கின்றது. இல்லை என்றால் அந்த ஒளித்தவறு போன ஆன்மாவின் கடனை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து கேட்கின்றார். இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு பேதுருவின் மாமியாரை குணப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். பேதுரு அல்லது பேதுருவின் மாமியார் ஆண்டவரிடம் ஜெபிக்கவில்லை, மாறாக பிறர் அவர் இயேசுவிடம் பேதுருவின் மாமியார் பற்றி அவர் காய்ச்சலாக இருப்பதை பற்றி கூறுகின்றார். அப்பொழுது ஆண்டவர் சென்று அவருடைய காய்ச்சலை அவரை சீர்படுத்தி அவரை குணப்படுத்துகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நச்சரி பகுதியிலே நாம் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேவைகளுக்காக மட்டுமல்ல, மாறாக நாம் பிறருக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவைகளையும் அவர் ஆசீர்வதிக்கின்றார் என்பதை நாம் இந்த நச்சரி பகுதியில் நாம் கற்றுக்கொள்கின்றோம். மூன்றாவதாக, அன்று நாள் முழுவதும் ஆண்டவர் மக்களுக்கு தேவையான சௌக்கியத்தை அளித்த பிறகு அடுத்த நாள் ஆதி காலையில் எழுந்து ஆண்டவர் ஜபத்தில் சமயத்தை செலவை வைப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் காலையில் மக்கள் வந்த ஆண்டவரிடம் ஆண்டவர் இயேசு அந்த மக்களுக்கு நற்செய்தியின் விண்ணரசின் பற்றி பேசி கொண்டிருந்ததால் அவருக்கு தந்தையிடம் பேசுவதற்கு சமயம் காலையில் தாழ இருந்தது. ஆகவே ஆண்டவர் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையின் செயல்களை தொடங்குவது முன்பு தந்தையிடம் தன்னுடைய சமயத்தை, தந்தையிடம் தான் செய்கின்ற அனைத்து செயல்கள் அனைத்துமே அவர் பேசி அவர் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான முடிவுகளை எடுத்தார். நம்பக்கூடிய சகோதர சகோதரர்களே, இது ஜபத்தின் பொருளாக இருக்கின்றது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் கருத்துக்களை, பிரச்சனைகளை, கண்ணீர்களை ஆண்டவர் பாதத்தில் அர்ப்பணித்து அவருடைய வல்லமையால் நாம் வாழ்வது. ஏனென்றால் நாம் இந்த உலகத்திலே வாழ்வது மட்டுமல்ல, புனித பவுலடிகள் கூறுவது போல இனி நான் வாழ மாட்டேன், என்னில் இருக்கின்ற ஆண்டவர் இயேசு தான் வாழ்கின்றார் என்று. ஆகவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வருகின்ற கொடூரமான சூழ்நிலை, வருகின்ற தோல்விகள், வருகின்ற சோதனைகளை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் தான் நமக்கு தேவையான வல்லமை தருகின்றார். ஆகவே நாள்தோறும் சில சற்று நேரம் நம் ஆண்டவரிடம் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் அர்ப்பணித்து தியானத்தை சிந்தித்து அவர் வல்லமை பெற்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் வேலை வாய்ப்புகளை அவருக்காக நாம் நிறைவேற்ற வல்லமை பெறுகின்ற மனிதர்களாக வாழ நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியானவர் உம்மை ஆசீர்வதிப்பராக. ஆமேன்.